ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம முட்டையும் உருளைக்கிழங்கும் வச்சு ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய ஒரு டிஃபன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது செய்யறதுக்கு நான் வந்து இன்றைக்கி ரெண்டு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க தோல் சீவி எடுத்திருக்கேன். இப்போ இந்த உருளைக்கிழங்கை வந்து நம்ம துருவி எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்க துருவினதுக்கப்புறம் நீங்கள் வந்து தண்ணியில் நல்லா அலசிட்டு உருளைக்கிழங்க வடித்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து இப்போ ஒரு பவுலில் ரெண்டு முட்டை சேர்த்துட்டு முட்டையை வந்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். முட்டையை நல்லா பீட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்து இதில் பொடியாக நறுக்கின மீடியம் சைஸ் வெங்காயம் ஒன்று, பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய் ரெண்டு, பொடியாக நறுக்கின கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அடுத்து கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள், அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள், அரை டீஸ்பூன் குருமிளகுத்தூளும் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகமாக தேவைப்பட்டுச்சுன்னா குருமிளகுத்தூளும் மிளகாய்த்தூளும் இன்னும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. அடுத்து தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன்லேருந்து முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டிங்கன்னா சரியாக இருக்கும். அடுத்து கால் கப், அதாவது 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுத்து நம்ம துருவி வச்சுருக்க உருளைக்கிழங்கையும் இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கூட தண்ணியெல்லாம் எதுவும் சேர்க்காமல் கலந்துக்கோங்க. இப்போ பார்த்துட்டிங்கன்னா எல்லாத்தையும் நல்லா கலந்து எடுத்தாச்சு. அடுத்து இப்போ ஒரு தவாவில் 1 டேபிள் ஸ்பூன்லேருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம கலந்து வச்சுருக்க முட்டையில் பாதி இதில் சேர்த்துக்கலாம். முட்டையை சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. உங்களுக்கு இந்த அளவுக்கு பெருசாக வேண்டாம்னா நம்ம கலந்து வச்சுருக்க முட்டையில் ஒரு கரண்டி அளவுக்கு மட்டும் சேர்த்துட்டு சின்னதாக சுட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இது வந்து 5 நிமிஷம் வரைக்கும் வேகட்டும், அப்புறமா திருப்பி விட்டுக்கலாம். ஒரு பக்கம் வந்து 5 நிமிஷமாக நல்லா வெந்துருச்சு, இப்போ இதை திருப்பி விட்டுக்கலாம். இதை வந்து உடையாமல் திருப்புறதுக்காக ஒரு பிளேட்டில் திருப்பி போட்டு திரும்ப அதை தவாவில் சேர்க்க போகிறேன். இப்போ நம்ம திருப்பி போட்ட பக்கமும் 5 நிமிஷம் வரைக்கும் வேகட்டும். இன்னொரு பக்கமும் 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை வெளியே எடுத்துட்டு மீதி இருக்க முட்டை கலவையையும் இதே மாதிரி சுட்டு எடுத்துக்கலாம்.